அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லவ்லி டிப்ஸ் ஆல் இந்த வீடியோவில் நம்ம செய்யற சமையல்ல காரம் அதிகமாச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உப்பு அதிகமான அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பிரியாணி வகைகளில் வந்து காரம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அல்லது எலுமிச்சை சாறு சேர்த்தும் காரத்தை சரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நெய் அல்லது வெண்ணெயில் நல்லா வதக்கி பிரியாணி கூட சேர்த்தாலும் அதோட காரத்தை வந்து சரிப்படுத்தலாம் சாம்பார் வகைகளில் வந்து காரம் அதிகமாச்சுன்னா பாசிப்பருப்பை வந்து வேக வச்சு அந்த சாம்பார் கூட மிக்ஸ் பண்ணிட்டாலும் அதோட காரத்தை குறைச்சிக்கலாம் அல்லது அது கூட வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணாலும் காரத்தை குறைக்கலாம் அப்படி இல்லைன்னா புளி தண்ணி கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு சாம்பாரோட காரத்தை குறைச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் நெய் சேர்த்தும் காரத்தை குறைக்கலாம் காரக்குழம்புல வந்து காரம் அதிகமாயிடுச்சுன்னா ஒன்று அல்லது ரெண்டு தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி அது கூட போட்டு கொதிக்க வச்சு காரத்தை குறைக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உப்பு புளிக்கரசரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சியும் காரத்தை குறைக்கலாம் கிரேவி வகைகளில் வந்து காரம் அதிகமாயிடுச்சுனா வெல்லம் அல்லது சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா காரம் குறைஞ்சிரும் குருமா வகைகளில் வந்து காரம் அதிகமாயிடுச்சுன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் அல்லது தேங்காய் பால் ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேக வச்சு அதை மசிச்சு குருவாக கூட சேர்த்தாலும் அதோட காரத்தை குறைச்சிடலாம் தக்காளி அரைச்சி ஊற்றியும் காரத்தை குறைக்கலாம் பொரியல் வகைகளில் வந்து காரம் அதிகமாயிடுச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் பூவை மேலே தூவி காரத்தை குறைக்கலாம் அப்படி இல்லைன்னா சாறு ஊற்றியும் காரத்தை குறைச்சிடலாம் வறுவல் வகைகளில் வந்து காரத்தை குறைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் அரிசி மாவை அதோட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா காரத்தை குறைச்சிடலாம் சட்னி வகையில வந்து காரம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் தேங்காய் பொட்டுக்கடலில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி சட்னியோடு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா காரத்தை குறைச்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்